हाय फ्रेंड्स वेलकम टू वातुकूटम इनकी वीडियो पाकपोना रवे वो ग्लोब जाम से वांग एप्लीलान पाकल इतनी कप रव एं रव वो रोम पुडीसा अंत रव एड़कन बांबे रव अब अंत रवदा एर कप जीनी एड़े रव एंत कपड़क्रमो अद कपा जीनी एड़कनु इप्पो ग्लोब जाम सेया फर्स्ट नम्म वंदु जीरा रेडी पण्णिरलाम इप्पो कडायिल वंदु ओरु कप जीनी सेर्त्तिरुक्केन ओरु कप जीनिक्कु अदे कप्ल मूणु कप तण्णी सेर्क्कणुम इप्पो तण्णी सेर्त्तुक्कलाम तण्णी सेर्त्तु नल्ला अंद जीनी करैयिर वरैक्कु नल्ला किंडि विडणुम इप्पा जीनी नल्ला करंजिरुच्चु इदुल नालु एलक्काय नुणुक्कि अदुल सेर्त्तिरुक्केन नल्ला कोदिक्कट्टुम उंगलुक्कु कलर वेणुन्नाक्कु फुड कलर सेर्त्तुक्कुंग इप्पा वंदु नल्ला वंदु जीनी तण्णि कोदिक्कुदु इदुक्कु इडैयिल वंदु नम्म वंदु रवैय वंदु वरुत्तुक्कलाम इप्पा रवैय वरुत्तुक्कलाम எந்த கப்ல நம்ம ஜீனி எடுத்தோமோ அதே கப்ல தான் ரவை எடுத்துக்கேன் ரவைய நல்லா வறுத்துக்கலாம் கறியிட கூடாது இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்குவோம் நெய் சேர்த்து நல்லா ரவைய வறுத்துக்கலாம் पारंगा नल्ला वरुत्ताच्चु इप्पा रवा एड़ुत्त कप्लेये नल्ला काच्ची आर वच्च पाल मूणु कप सेर्त्तुक्कलाम सेर्त्तु इंद पाल्लेये इंद रवा वंदु नल्ला वेगणुम पाल ऊत्तोमे रवैय अडियोड किंडणुम इल्लैना कीळ वंदु पिडिच्चिरुम இப்போ பாருங்க பால் ஃபுல்லா நல்லா வத்திருச்சு வத்தி ரவை வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் சக்கரை சேக்கறேன் இந்த சக்கரை எதுக்காகனா நம்ம உருண்டை உருட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பிரவுன் கலரா வரும் இல்லனா ஒயிட் கலராவே இருக்கும் அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ரவையை மசிச்சு விட்டுக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கையாலயே நல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைறது மாதிரி நல்ல சூட்டோடயே பிசையணும் நம்ம எந்த அளவு பிசைறோமோ அந்த அளவு குளோப் ஜான் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிறதுக்கு இப்போ இந்த மாவு வந்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டிரலாம் இந்த மாதிரி உருட்டணும் கொஞ்சமா மாவு எடுத்து அதை வந்து உள்ளங்கையில வச்சு விரிவில்லாம உருட்டணும் விரிவோட உருட்டுனீங்கனாக்க எண்ணெயில போடும்போது உடைஞ்சிடும் இந்த மாதிரி உருட்டிக்கங்க இப்போ எல்லா மாவையும் நான் வந்து உருண்டையா உருட்டிட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ உருண்டையை ஃபுல்லா போட்டு பொரிச்சிரலாம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு போடுங்க ஏன்னா வந்து மேலே வந்து வெந்தத மாதிரி இருக்கும் உள்ள மாவா இருக்கும் அதுக்காக தான் பாருங்க சூப்பரா விரிவில்லாம வந்திருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜீரா வச்சதுனால ஜீரா வந்து ஆறி இருக்கும் மறுபடியும் ஜீராவை சூடுபடுத்துங்க சூடுபடுத்திட்டு இந்த உருண்டையை அதல சேர்த்துக்கலாம்
இந்த குலோப்ஜான் உருண்டை ஃபுல்லாக இந்த ஜீராவை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், சூப்பரான ரவையில் செஞ்ச குலோப்ஜாம் ரெடி. குலோப்ஜாமுன்னு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், குலோப்ஜாமுன் வந்து சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.